யாரா நீங்களா ரோட்ல குறுக்க வரீங்க? ஓச்சரா ஜாம்பிஸ் திரும்பி வந்துட்டானுங்க, யாரு சுத்தி வளைச்சிட்டானுங்க, வேற வழி இல்ல, நம்ம வண்டியில இருக்கு கண்ணை வச்சு இவனுங்க போட்டு தள்ள வேண்டியதா, சாவுங்க. இவ்வளவு பெரிய ஜாம்பியா பிராங்க்ளின், காப்பாத்து. ஊர்ல இருக்க யாருங்க உயிரோட உட மாட்டேன், ஜாம்பியா மாறிட்டானா? Yo, what's up guys? Welcome back to new another gameplay video. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லவ்லி கேமிங் சேனல், நான் உங்க சுஜித். இன்னைக்கு நம்ம GTA 5 ஜாம்பி வெர்ஷன் தான் ப்ளே பண்ண போறோம். ரொம்ப மோசமான ஜாம்பிஸ் கிட்ட இருந்து இந்த மக்களை நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லவே நினைச்சீங்களா? இந்த டைம் நம்ம ஜாம்பிஸ உருவாக்க போறதே நம்ம தானே. விடுஞ்சிடுச்சா, வயிற்றுக்குள்ள கடமடா கடமடான்னு சவுண்டு கேட்குதே. என் வாய்ஸுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி கேட்குது, என்னாச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், எங்கே சாப்பாடு இருக்குது? அங்கே ஆப்பிள் நிறையா இருக்குது, இந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவோம். இந்த ஆப்பிள் சாப்பிட முடியலையே, பச்சையாக இருக்கனால நம்மளால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே வாழைப்பழம்லாம் இருக்குது, ஆனால் இதையும் சாப்பிட முடியலையே. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பிடிச்ச வாசம் அடிக்குது. எங்கே இந்த முயல் மேலையா? ஆனா நான் வெச்சே வச்சே சாப்பிடாத சாப்பிடாத, எனக்கே தெரியும் முயல் உடம்புக்குள்ள என்னமோ ஆகுது. என் பசி இன்னும் தீரல, எல்லாத்தையும் சாப்பிட போறேன். நான் இப்ப ஜாம்பி. இரு இரு இரு, பிராங்க்ளின் எப்படி ஜாம்பியானா புரியல? பார்ட் 1 வீடியோ பாத்தீங்கன்னா தான் அது புரியும். பார்ட் 1 வீடியோ நீங்க பாக்கலன்னா மேல ஐகான்ல வரும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எனக்கு இன்னும் பசிக்குது பசிக்குது பசிக்குது. இந்த ஊர்ல இருக்க எல்லார்த்தையும் கடிச்சு சாப்பிட போறேன். எனக்கு பிடிச்ச மனுஷ கறி வாசம் இங்க எங்கேயோ அடிக்குது. மனுஷ பயில எங்கதான் இருக்கியா? என்ன பார்த்ததும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா இன்னொருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான். கார விட்டு இறங்குடா இறங்குடா. ஆறு ரெண்டே அடியில கொளுத்திட்டேன், இப்ப அவன் இறங்கட்ட முடியல. சாப்பாடு ஓடுது, அந்த சாப்பாடு எனக்கு தான் சாப்பாடு. இனிமே இந்த ஊரே ஜாம்பிஸ் உலகமா இருக்க போகுதுடா. ஜாம்பிஸ் உலகத்தின் ராஜா இந்த பிராங்க்ளின் மட்டும்தான். நான் கடிக்கிற ஒரு ஒருத்தரும் இன்னுமே என்ன மாதிரி ஜாம்பிஸா மாறுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லார்த்தையும் அவங்க கடிச்சு ஜாம்பிஸா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா நின்று இல்லைன்னா உன்னை சுட்டு கொன்றுவோம். என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா, நீங்களும் இனிமே என்னோட அடிமைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் நீங்க தான் ஜாம்பிஸா மாத்தி என்னோட அடிமைங்களா மாத்த போறீங்க. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது, நான் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் ஜாம்பிஸா மாத்தணும். இனிமே இந்த ஜாம்பி வைரஸை யாராலையும் அழிக்க முடியாதுடா. யாரோ என்ன சொல்றது, டே போலீஸ்காரா நீதான் என்ன சொல்றியா? இனிமே நீயும் என் அடிமடா, உன்னை கடிச்சு சாப்பிட்றண்டா. இனிமே நீ எனக்கு கீழே வேலை செய், போய் எல்லாத்தையும் கடிச்சு ஜாம்பிஸா மாத்துடா போலீஸ்கார. நம்ம வேலையை கரெக்டா செஞ்சாச்சு, இனிமே இந்த ஊர்ல இருக்கவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு அவங்களே அவங்கள கழிச்சு ஜாம்பிஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அழிக்க ஒருத்தன் பிறந்துதான்டா வரணும் இனிமே. A few moments later. என்ன நம்ம வீட்டுக்கு வெளியே யாரோ கத்துறாங்க, ஒரே சவுண்டா இருக்கு, யாரா இருக்கும்? இந்த பக்கம் யாருமே இல்ல. டேய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மொட்டையனை இந்த அக்கா போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கு, சொன்னக்கா விடுக்கா. அவனை எங்க கடிக்கிற? ஒருவேளை கட்டிப்புடி வைத்தியம் மாதிரி கடிப்புடிக்க வைத்தியம் விளையாண்டுட்டு இருக்காங்களோ? உண்மையிலுமே கடிக்குது, அது வாயில இருந்து ரத்தமா வருது. என்ன மொட்டை ஏந்திரிச்சு ஓடுறா. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க? அடே என்ன விட்டுருக்க, அடே மொட்டை பூட, உன்னை காப்பாத்த வந்ததுக்கு நீ என்னையுமே கடிக்க வரியா? சொன்னக்கா நீ வாக்கா இன்னைக்கு முன்னாடி இத்தனை பேர் ஓடி வரானுங்க. அடியா என்ன எதுக்கு வீட்டுக்கு வெளியே யாருனே தெரியல, நிறைய பேர் இருக்காங்க, நம்மள கடிக்க தான் வராங்க அவங்க. ஓ உன் பின்னாடி போ, ஐயோ உங்கள நான் கடிக்க போறேன். ஓ நோ நம்மளே கடிக்க வரானே. குட்டி வளர்த்த கிளி கடிக்க தானே வந்த கிளி. ஐயோ வெளிய போக முடியாதா? வெளிய வேற இத்தனை பேர் நிக்கறானுங்க. இவனுங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும், என்ன நடக்குதுனே தெரியல. நியூஸ் ஆன் பண்ணி பாப்போம்.
பிரேக்கிங் நியூஸ் சுட சுட கொண்டு வந்துள்ளது நாங்கள் உங்கள் ஃபேக் டிவி. நமது ஊருக்குள் ஜாம்பி வைரஸ் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். அதே மாதிரி நீங்க வெளியே போனேன் என்றால் ஜாம்பி உங்க வயிறை கடித்து ஸ்டாப் போட்டு ஜூஸ் கொடுத்து விடும் உங்க ரத்தத்தை. ஜாம்பி வைரஸ் பரவுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நபர் பிராங்க்லின் தான். என்னது ஜாம்பி வைரஸா? அப்ப நம்ம வீட்டுக்கு வெளியே நம்மளை கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கவங்க எல்லாம் ஜாம்பி வைரஸ் அட்டாக் ஆனவங்களா? இது உருவாக பிராங்க்லின் தான் காரணம்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் ட்ரெவரை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த டைம் ஃப்ராங்க்லினை நான் மிஸ் பண்ண விரும்பலை. இந்த ஊரில் பரவி இருக்க ஜாம்பி வைரஸை நம்ம அழிக்கிறோம். ஃப்ராங்க்லினையும் நம்ம காப்பாற்றுறோம். நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். அஜோஜோ முன்னாடி வராடுங்க ஜாம்பிஸ், சீக்கிரம் வண்டியில் ஏறிற வண்டி தான். போச்சுடா, இப்பயே நம்ம காரை சுற்றி வளைச்சிட்டானுங்க ஜாம்பிஸ். இவனுங்களை தாண்டி எப்படி போகிறது? வேறு வழி இல்லை. இவனுங்க எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போக வேண்டியதான். நம்ம காரை உடங்கி வரானுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ஜாம்பிஸாக இருக்காங்க. இவங்க கிட்டே மாட்டினோம்னா நம்மளும் ஜாம்பியாக மாறிடுவோம். எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் போயிடணும். போச்சுடா, ரோட்டே மறைச்சிட்டானுங்க. அடித்து தூக்கிட்டு இருந்து கிளம்ப வேண்டியதான். இந்த ஜாம்பிஸை நம்ம அழிக்கிறதுக்கு ஒரே இந்த ஜாம்பி வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இந்த ஜாம்பி பார்ட் 2 வீடியோ வந்ததுக்கு காரணம் நீங்க தான். நிறைய பேர் பார்ட் 2 வீடியோ கேட்டுகிட்டே இருந்தனால தான் இன்னைக்கு இத அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டத நான் பண்ணிட்டேன். இப்போ நான் கேக்குறத நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி வேற எந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் போனால் ஜாம்பிஸ் நம்மளை அட்டாக் பண்ணுவானுங்க. இங்கிருந்தே நம்ம பார்ப்போம் ஃப்ராங்க்லின் வீட்டில் இருக்கானு. அது ஃப்ராங்க்லினோட நாய் தானே. மறுபடியும் நார்மலா மாத்த முடியும். இந்த ஊர் மக்களையும் நம்ம காப்பாத்த முடியும். ஏய் டாக்கு மேல ஏறி உட்காரு வா. எங்க ஃபிராங்க்லின் பாஸ் எனக்கு வெச்ச பேரு லக்கி. இன்னமே என்ன டாக்னு கூப்பிடாதீங்க, லக்கினு கூப்பிடுங்க. லக்கியா? இன்ன கொஞ்ச நேரத்துல நீ பக்கி ஆக போற, என் கூட வா. என்னையா வண்டி ஓட்டுற? எங்க ஃபிராங்க்லின் பாஸே பரவாயில்லையா? அது கூட மோசமா வண்டி ஓட்டுற. ஒழுங்கா இடிக்காம ஓட்ட தெரியாத உனக்கு. நாயெல்லாம் நம்மள மிரட்டுதே, என்னையவா மிரட்டுற? ஏய் டாக்கு, இன்னைக்கு நம்ம கடல்ல போறோம். இதுக்கு மேல ரோட் இல்ல, தண்ணிக்குள்ள ஓடாதீங்க, தண்ணிக்குள்ள மாட்டிக்குவோம். என்னடா அது, இந்த கார் தண்ணிக்குள்ளேயே போகுது. அது சரி, எங்க ஃப்ராங்க்லின் பாஸ் எங்க இருக்காரு? நீங்க என்ன எதுக்கு கடலுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஃப்ராங்க்லின் இந்த கப்பலுக்குள்ள தான் இருக்கான். சைலண்டா வந்தினா அந்த கப்பலுக்குள்ள கூட்டிட்டு போவேன். அப்படி இல்லனா இப்படியே கடல்ல தள்ளி விட்டு போறேன். இப்படியே அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இந்த கடலுக்குள்ள இருக்க இடம் யாருக்கும் தெரியாது நம்மள தவிர. இந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் யாரும் வரவும் முடியாது. வந்தாங்கனா இங்க கீழ கிடக்குறாங்க பாருங்க. இது மாதிரி தான் கிடப்பாங்க. எப்படியோ லக்கி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. நம்ம சயின்டிஸ்ட் இந்த சிப்புல தான் ஒருத்தர் இருப்பாரு. இந்த ரூம் தான் நினைக்கிறேன். உள்ள போய் பாப்போம். எஸ் இங்க தான் இருக்காங்க. லக்கியை வச்சு நீங்க எப்படியாவது அந்த மருந்து கண்டுபிடிங்க. என்ன பிரச்சனைனா இந்த ஊர்ல இருக்க எல்லா ஜாம்பிஸையும் அழிக்கணும்னா நமக்கு நிறைய மருந்து தேவை. இப்போதைக்கு நாங்க ஒருத்தரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கோம். நிறைய ரெடி பண்ண எங்களுக்கு டைம் வேணும். இந்தாங்க மருந்து. இந்த மருந்தை வச்சு நீங்க ஒரே ஒருத்தரை மட்டும் தான் சரி பண்ண முடியும். அந்த ஒருத்தர் யாருங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த மருந்தை ஒருத்தர் மேலதான் யூஸ் பண்ண முடியுமா? யாரு மேல யூஸ் பண்றது? ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க நிறைய மருந்து ரெடி பண்ணி வைங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லா ஜாம்பி வைரஸையும் தர மட்டமா அழிக்கிறோம். நம்ம இந்த மருந்தை வச்சு ஏதோ ஒரு ஜாம்பி மேல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மருந்து ஒர்க் ஆகுதானு.
A few moments later. ஆனால் இந்த மருந்தை யார் மேலே யூஸ் பண்ணுறது? ஒருத்தர் மேலே தான் யூஸ் பண்ண முடியும். எஸ், ஃப்ராங்க்லின் மேலே தான் யூஸ் பண்ணோம். அவனால தான் இந்த ஜாம்பி வைரஸை இன்னும் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. எப்படியோ கடலை விட்டு வெளியே வந்தாச்சு, இப்போ ஃப்ராங்க்லின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு முன்னாடி இத்தனை ஜாம்பி சொல்றாங்களே, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜாம்பி வைரஸ் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அந்த ஜாம்பி சிட்ட மாட்டிக்க கூடாது. போச்சுரா, நமக்கு முன்னாடி இத்தனை ஜாம்பி சொல்றாங்களே, சுற்றி வளச்சிட்டானுங்க, காரை சுற்றி அடிச்சு உடக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. இதுக்கு மேலே நம்ம காருக்குள்ள இருந்தோம்னா காரை உடச்சு உள்ள வந்து நம்மளை கடிச்சிருவானுங்க. இங்கிருந்து நம்ம இறங்கி ஓடிட வேண்டியது. கடிக்க வராடுங்களே, டே ஜாம்பி இந்த வாங்கோ, விடுங்கடா விடுங்கடா, சே விட தள்ளு தள்ளு. வெறும் 17 சாச்சாச்சு, நம்ம ஹல்க் ஜாம்பியோட கதையை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, அவனும் எரிஞ்சிட்டான். இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். எந்திரிச்சிட்டா? என்னடா நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே மேலே எழுந்திரிக்கிறான். இவன் சாதாரண ஆள் இல்லப்பு, இவங்கிட்ட இருந்து தப்புச்சு. இங்க ஒருத்தன் பச்சையா கிடந்தானே, எங்க ஆளை காணா? இவன் தானா கருகி போயிட்டாங்க? பச்சையா இருந்தவன் இப்ப கருப்பா மாறிட்டான். எஸ், அவனை எப்படியும் அழிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்கணும். நம்ம கார் எங்க இங்கதான் இருக்கா? ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு போய் ஃப்ராங்க்லின் எங்க இருக்கான்னு பார்த்து அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு இந்த மருந்து கொடுத்து அவனை எப்படியாவது ஜாம்பி வைரஸ்ல இருந்து மீட்டு கொண்டு வரணும். அப்பதான் இந்த ஊர்ல இருக்க எல்லா ஜாம்பிஸையும் நம்ம அழிக்க முடியும். எங்க வீடியோ அப்லோட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டேன் நானே, ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து இருக்க பிரச்சனையே கூட இருந்து இது பண்ணு பண்ணு டார்ச்சர் பண்ணாதான் அதை பண்ணுவேன். அப்படிதான் ஜிடிஏ கேம் நீங்க கமெண்ட்ல சொல்லி ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஜாம்பி வைரஸ் வரைக்கும் வந்து நிக்குது. இதே மாதிரி நீங்க தினைக்கும் வீடியோ வேணும்னு கமெண்ட்ல டார்ச்சர் பண்ணாதான் தினைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே விஷயம் அவனை மாட்டான் என் பம்பர் கட்ட மண்டையா? ஆஹா, வந்துட்டாங்கய்யா வந்துட்டாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே ஜாம்பிஸா இருக்காங்க. அப்போ ஃப்ராங்க்லினும் இங்க தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடம் எங்க பார்த்தாலும் ஒண்ணு பச்சையா பில்லா இருக்குது, அப்படி இல்லைன்னா சவப்பா ரத்தமா இருக்குது. இவனுங்களை தாண்டி போனாதான் ஃப்ராங்க்லினை பார்க்க முடியும். ஆஹா, டயர் கடையில் ஒரு ஜாம்பி மாட்டிக்கிட்டானே, டயர் நல்லா மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணாலும் இந்த காரை ஊத்த முடியல, இதுக்கு மேல வேற வழி இல்ல. இதுக்கு மேல ஏறி நின்னுக்க வேண்டியதான். பக்கத்துல ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோட்ல நின்ன ஜாம்பிஸோட இவனுங்க ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்களே. ஆஹா, இங்க பாருங்க எப்படி இருக்கானுங்க. நம்ம கண்ணை வச்சு இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதான். சாவுங்கடா, இன்னும் சுட்டாலும் ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. ஓ, அவனுக்கு தலையில அடிச்சாதான் அவனுக்கு சாவானுங்க. நம்ம ஃப்ராங்க்லின் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள தடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. இந்த ஜாம்பிஸ்ங்களோட தலைமை அந்த ஃப்ராங்க்லின் தான். அவனை சீக்கிரம் பிடிக்கணும். இப்படி இங்க இருந்து ஜாம்பிஸ்ங்களை எல்லாம் நம்ம சுட்டு தள்ளியாச்சு. டே, மொட்டை ஜாம்பி எனிவே கடிக்க வரியா? போடா மொட்டை மண்டையா உன்னை, சாவுடா. இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு என்ன கிடைக்க வரியா? இது என்னது, தலை கை காலின்னு எல்லாம் தனித்தனியா கிடக்குது. அது யாரு? ஃப்ராங்க்லின் தானே. டேய் ஃப்ராங்க்லின், நீ வந்துட்டியா? இன்னைக்கு நான் உன்ன அடிக்கிற அடியில் உன்கிட்ட இருக்க ஜாம்பி வைரஸ் உன்ன விட்டு ஓடுதல் என்பா, சாவுடா. என்னை வே கடிக்க வரியா? உன்னை விட மாட்டேன் மைக்கேலு. என்ன கிடைக்க வரியா? போறா. அவனை எப்படி தள்ளி விட்டோம், இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவன் மேலே அந்த மருந்தை கலந்து இவனுக்குள்ள இருக்க அந்த ஜாம்பி வைரஸ் அழிக்கணும். ஃப்ராங்க்லின், என்னை மன்னிச்சுக்கு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தான், உன்னையே நான் அடிக்கிற நிலமையில வந்துட்டேன். நம்ம டாக்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த மருந்தை இவன் உடம்புக்குள்ள வச்சிடலாம். ஃப்ராங்க்லின், நீ கவலைப்படாத, உன்னை மறுபடியும் நான் பழைய மாதிரி மனுஷனா மாத்திரேன். உங்ககிட்ட இருக்க அந்த மோசமான ஜாம்பி வைரஸ் வெளியே போகட்டும். ஃப்ராங்க்லின் உடம்புக்குள்ள அந்த மருந்தை கலந்து இன்னுமே இவன் ஜாம்பியா தானே இருக்கான். அந்த மருந்து ஒருவேளை வேலை செய்யலையோ, இவனை காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கு. இவனை தூக்கிட்டு போய் நம்ம காருக்குள்ள போட்டு இவனை எடுத்துட்டு போய் அந்த சயின்டிஸ்ட் காமிச்சு
அச்சீவ்மெண்ட். எப்படியாவது இந்த ஜாம்பி வைரஸ்ல இருந்து காப்பாத்தணும். இவன் மயக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிறதுக்குள்ள இவன் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். ஒருவேளை ஏந்திரிச்சானா நம்மளையும் கடிச்சு நம்மளையும் ஜாம்பியா மாத்திடுவான். கீழே பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தமாவும் கையு காலு தனித்தனியாவும் கிடக்குது. நம்ம எப்படியோ காருக்கு பக்கத்துல வந்தாச்சு. இவனை பின்னாடி உட்கார வச்சா அவன் மயக்கத்துல இருந்து எழுதிருக்கும் போது நம்மள கடிச்சிருவான். அதனால பின்னாடி தூக்கி போட்டேன். ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். திரும்பி ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையா போயிடும். இவனை எப்படியாவது அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு போகணும். இந்த இடமே பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படியோ வெளியே வந்துட்டோம் நம்ம. ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் எப்படியோ இந்த சீக்ரெட் ஷிப் கிட்ட பிராங்க்ளின கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து இறங்கி அந்த சயின்டிஸ்ட் இருக்க இடத்துக்கு போகணும். ஓகே, தண்ணிக்குள்ள இறங்க அப்படி நீச்சடிச்சு மேலே ஏறிடலாம். பிராங்க்ளினையும் கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பிராங்க்ளினை இங்க இருந்து மேலே கொண்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு அந்த சயின்டிஸ்ட் கொடுத்த மருந்து வேலை செய்யலை நினைக்கிறேன். அதனாலதான் பிராங்க்ளின் இன்னமும் ஜாம்பியா இருக்கான். நார்மலா மாறல. இப்போ எப்படி இந்த ஜாம்பி வைரஸ் நம்ம அழிக்கிறதுன்னு தெரியலையே. மறுபடியும் நம்ம அந்த சயின்டிஸ்டே போவோம். எந்த ரூம் இங்க இருக்கா? ஓகே, எந்த ரூமுக்குள்ள போயிடலாம். டாக்டர், நீங்க கொடுத்த அந்த ஜாம்பி வைரஸ் மருந்து வேலை செய்யல. நான் பிராங்க்ளின் மேல டெஸ்ட் பண்ண, இன்னும் ஆனவன் ஜாம்பியா தான் இருக்கான் டாக்டர். யாரு தம்பி உங்ககிட்ட சொன்னா நான் கொடுத்த அந்த பொருள் என்னைக்கும் தப்பா இருக்காது. கொஞ்சம் சைல்ல பாக்கணுமா? என்னது ஏய் பிராங்க்ளின், நீ மறுபடியும் மனுஷன மாறிட்டியா? மறுபடியும் நீ நார்மலா மாறிட்ட? மருந்து வொர்க் அவுட் ஆகுது டாக்டர். நான் இந்த டாக்டர் கிட்ட இருந்து நிறைய மருந்து எடுத்திருக்கேன். இந்த மருந்தை வச்சு இந்த ஊர்ல இருக்க எல்லா ஜாம்பிஸையும் நீ தான் அழிக்கணும். இந்த மருந்து. தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஜாம்பிஸ் அழிக்கிறோம். மைக்கேல், என் லக்கியை வச்சு என்னடா பண்றீங்க? பிராங்க்ளின், உன்னோட லக்கி பெட்டுனாலதான் இந்த உலகமே அழிவுல இருந்து தப்பிச்சிருக்கு. நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பிராங்க்ளின். இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாத்த போறோம். மைக்கேல், நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மருந்தை வச்சு இந்த ஜாம்பிஸை நம்ம அழிக்கணும். ஆனா அது எப்படி பண்றது? அதுதான் எனக்கும் தெரியல. எப்படி இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் இந்த மருந்து போய் சேர வைக்கிறது? ஆண்டவனா பார்த்து ஒரு வழி விட்டுருக்காரு. நமக்கு முன்னாடி ஒரு டேங்கர் நிக்குது. இந்த டேங்கர்ல இந்த மருந்தை கலந்து இந்த ஊர் ஃபுல்லா நம்ம தெளிக்க போறோம். ஜாம்பிஸ் மேல இந்த மருந்து பட்டாவே போதும், அவங்கெல்லாம் மறுபடியும் மனுஷங்களா மாறிடுவாங்க. மைக்கேல், நீ சொல்றது எனக்கு புரியல. இவ்வளவு பெரிய டேங்கர் பின்னாடி பைப்பை தொடர்ந்து கை கழுவிக்கிட்டு இருக்கு. டேய் மொட்டை மண்டை, என்ன பார்த்தா கை கழுவுற மாதிரியா இருக்குது. உன் மண்டையில முடியலன்னு பார்த்தா மூளை இல்லையா? நான் இந்த டேங்கருக்குள்ள மருந்து கலந்துகிட்டு இருக்கேன்டா. ஓஹோ, நான் கூட கை கழுவுறேன்னு நினைச்சிட்டேன். சீக்கிரம் கலந்து விடு. இந்த மிஷினை வச்சு இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அழிக்கிறேன். என்னாலதான் இந்த ஜாம்பிஸ் உருவாச்சு. நானே இந்த ஜாம்பிஸ்ங்களாம் அழிக்கிறேன். வந்து வண்டியில ஏறு. இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள ஜாம்பி வைரஸ்ங்கிற பேரே இருக்க கூடாது. தரமட்டமா இன்னைக்கு அழிக்கிறோம். யாரை பார்த்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கு மேலேயும் இந்த மருந்தை தெளிக்க வேண்டிதான். ஹே ஜாம்பிஸ், உங்களை தேடி நான் வந்தா நீங்க என்ன பார்க்கலான்னு வரீங்களா? உங்களுக்காக தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிங்க, எல்லாருக்கு மேலேயும் தெளிச்சு விட வேண்டிதான். கோயில் தீர்த்தம் பட்டா பேய்களும் ஓடுமா? அது மாதிரி இப்ப இந்த மருந்து படும் போது எல்லா ஜாம்பிஸ்களும் மனுஷங்களா மாற போறங்க. மைக்கேல், இவனுக்கு என்னடா மருந்து அடிக்கிறோம் தெரியாம சவர்ல குளிக்கிற மாதிரி வந்து ஜாலியா அடிக்கிறானுங்க. எஸ் மருந்து வொர்க் அவுட் ஆகுது. ஜாம்பிஸ் எல்லாருமே மனுஷங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஊருக்குள்ளயும் போய் எல்லாருக்கு மேலயும் அடிச்சு ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே ஜாம்பில இருந்து மனுஷங்களா மாத்த போறோம். ஜாம்பிஸ்ங்களாம் ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஓசியில வாட்டர் தரோம். பத்து நாள் குளிக்காத ஜாம்பி, காலையில எழுந்திரிச்சு பல்லு உலகாத ஜாம்பி, எல்லா ஜாம்பிங்களும் வாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் மறுபடியும் மனுஷனா மாத்திரான். என்ன ஒரு ஜாம்பி கூட கண்ணுக்கு போடல. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல தெளிச்சோம்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். டேங்கரை சுத்தி சுத்தி தெளிக்கணும். எல்லாருக்கு மேலயும் அடிக்கணும். அப்பதான் இங்க எல்லாருமே மனுஷங்களா மாறுவாங்க. ஆஹா, டேங்கர்ல வேற தண்ணி தீர போதா? தண்ணி நின்னு வருதே. சீக்கிரம் எல்லா ஜாம்பி மேலயும் அடிக்கணும். இப்படி இல்லைன்னா இந்த ஜாம்பிங்க நம்மள போட்டு தெளிக்கணும். எஸ் ஃபைனலி எல்லா ஜாம்பிங்களையும் நம்ம மனுஷங்களா மாத்தியாச்சு. இங்க ஒருத்தன் போறான், அவன் மேல அடிச்சு விடுவோம். ஓ, அவன் மனுஷன் தானா? எல்லாரும் நான் மறுபடியும் மனுஷங்களா மாறிட்டாங்க. மைக்கேல், நம்ம சாதிச்சிட்டோம். அங்க தூரத்துல நிக்கிறது எல்லாம் மனுஷங்களா ஜாம்பிஸான்னு தெரியல. இறங்கி போய் பார்ப்போம் அவங்க ஜாம்பிஸா மனுஷங்களான்னு. எஸ் எல்லாரும் மனுஷனா மாறிட்டாங்க. இங்க நிக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க தான். மனுஷனா மாத்தின அடுத்த செகண்டே பாருங்க போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் பொறுக்கி போயில, யாரோ நீ? ஒரு பொண்ணு ரோட்ல நிக்க முடியுதா? இங்க எடுத்து நிக்கிறான். ஓ அப்படியே டார்லிங், இந்தா. என்னடா போன்லயே கிஸ் குடுக்குறீங்க? கிஸ் குடுக்கறானா ஜூஸ் குடிக்கிறானான்னு தெரியல. அந்த சவுண்ட் தான் கேக்குது. இவனுங்களை கம்முனு ஜாம்பிஸாவே விட்டுருக்கலாமோ? எஸ் ஃபைனலி ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து நம்ம மக்களை காப்பாத்தியாச்சு. இன்னைக்கு வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஜிடிஏல ஜாம்பி வைரஸ்னு ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஜாம்பி வீடியோவிலேயே பார்ட்டூன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.